Hello friends, welcome to our channel Kovai PK's Kitchen. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். சர்ச்சில் போய் குவை பிகேஸ் கிச்சன் டைப் பண்ணிங்கன்னா என் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் போய் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். இன்றைக்கி நான் வந்து புது மண்பானையை எப்படி வந்து கழுவி யூஸ் பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து மண்பானையை 3 நாளைக்கு வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். டெய்லி தண்ணி மட்டும் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். 3 நாளைக்கு அப்புறம் அந்த பானையை தண்ணியிலேருந்து எடுத்துட்டு ஸ்காட்ச் ப்ரைட்டை வந்து புதுசு சோப் இல்லாமல் இருக்கிறதா வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். சோப் போட்டிங்கன்னா சோப் வாசம் போவே போகாது, தண்ணியில் சோப் வாசம் வந்துக்கிட்டே இருக்கும். ப்ளெயினாக இருக்கிறத புதுசாக இருக்கிறதுல வந்து யூஸ் பண்ணி நல்லா கழுவிக்கோங்க. அப்புறம் தண்ணி வச்சு நல்லா கழுவிட்டிங்கன்னா அந்த பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க மேலே, அந்த ஸ்மெல் ஃபுல்லாக போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு தட்டில் நான் பிரிவலையும் வச்சுருக்கேன். நான் வந்து நார்ல செஞ்சது யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இது எல்லாட்டி சில்வரில் இருக்கும், பாத்திரம்லாம் வைக்கிறக்கு வச்சுருப்பீங்க, அதில் கூட வச்சுக்கலாம். இல்லை மண் போட்டு கூட வச்சுக்கலாம். வச்சு பானையை அது மேலே வச்சுட்டு தண்ணி ஊற்றிடுங்க. நான் நைட்டே ஊற்றிட்டேன், அப்போ தான் காலில் ஜில்லுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அது சில்லுன்னு ஆகிறதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மண்பானை யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதே வந்து நம்ம சமைக்க யூஸ் பண்ணுறோன்னா அதை எண்ணெய் தேய்ச்சி நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து ஃபஸ்ட்டு அப்பளம் பொரிக்கணும்னு சொல்லுவாங்க. பொரித்து அப்புறம் யூஸ் பண்ணோன்னா அதில் வந்து அந்த மண் ஸ்மெல்லே வராது. சமைக்கும்போது எண்ணெயை காய வச்சு அப்புறமா தான் சமைக்கிறத யூஸ் பண்ணும். இது நம்ம தண்ணி குடிக்க யூஸ் பண்ணுறனால தண்ணியில் நல்லா 3 டேஸ் ஊற வச்சு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணியில். அப்போ தான் அந்த ஓட்டையெல்லாம் போய் தண்ணி இதை பண்ணி நல்லா அடைச்சிரும்னு சொல்லுவாங்க, அதனால தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.